அடுத்ததாக சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சேனாதிபதியிடம் மீண்டும் பேசலாம். சேனாதிபதி, தற்போது எவ்வளவு ரசிகர்கள் ஆர்வம் கூட அங்கே இருக்காங்க, டிக்கெட் விநியோகம் தொடங்கிவிட்டதா, கள நிலவரம் என்ன? தேவப்பிரியன், நாளை மறுநாள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்குமான கிரிக்கெட் போட்டி நடைபெற இருக்கிறது நமது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில். இதற்கான டிக்கெட் விற்பனை இன்று காலையிலிருந்து தொடங்கி இருக்கிறது. இதற்காக கிரிக்கெட் ரசிகர்கள் நேற்று இரவிலிருந்தே இங்கு வந்து தூங்கியிருக்கிறார்கள். பின் காலை 5:30 வாக்கில் வரிசையில் நின்று டிக்கெட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். டிக்கெட் விற்பனை 9 அளவில் தொடங்கியது. இங்கு ஏற்கனவே பெண்களுக்கு தனி வரிசை இல்லை என எழுதி போட்டிருக்கிறார்கள். ஆனாலும் சில பெண்கள், ஒரு குறிப்பிட்ட பெண்கள் வரிசையில் நின்று கொண்டு தங்களுக்கு டிக்கெட் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இங்கு இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த ஏற்கனவே முறையாக நின்று கொண்டிருக்கும் வரிசைக்குள் உட்புக முயலும் சில இளைஞர்களை கட்டுப்படுத்துவதற்காக போலீஸார் சற்று முன்பு லேசான தடியடி நடத்தினார்கள். இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸுக்கு இடையேயான இந்த போட்டியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. ஏனென்றால் கடந்த ஆட்டத்தில் மும்பையில் நடந்த இதே ஆட்டத்தில் மும்பை அணியிடம் சென்னை அணி தோற்றிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நடக்கும் ஆட்டம் இது. இதுவரை சென்னையில் நடந்த எந்த விளையாட்டிலுமே சென்னை அணி தோற்றதில்லை. அந்த இடத்தை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ளுமா என்ற கேள்வி இருக்கிறது. அதே போல மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃபிற்கான தனது இடத்தை உறுதிப்படுத்தி கொள்ளுமா இந்த ஆட்டத்தின் மூலம் என்ற கேள்வியும் இருக்கிறது. இந்த கடுமையான கூட்ட நெரிசலிலும் நமது ஒரு ரசிகர் ஒருவர் ஒரு டிக்கெட்டை வாங்கி வந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். எத்தனை மணிக்கு நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. இப்போ எப்படி ஃபீல் பண்ணி வந்தேன்? ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருந்தோம். நைட்டெல்லாம் வந்து இங்கே இருந்தோம். போலீஸ்காரங்க தோத்துனாங்க, திருப்பி மெரினாவுக்கு போனோம், திருப்பி காலைல வந்தோம், திருப்பி தோத்துனாங்க, திருப்பி போனோம், வந்தோம், அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறம் மணி 6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிற்க ஆரம்பிச்சேன் லைனில், போய் ஃபஸ்ட்டில் நின்று வாங்கினு வந்து நின்றுட்டேன். டிக்கெட் விலையெல்லாம் எவ்வளவு? ஒரு டிக்கெட் வந்து 1300 ரூபா. ஒரு நாளைக்கு எத்தனை டிக்கெட் கொடுக்குறாங்க? 2 டிக்கெட். தேவப்பிரியன், ஒரு இமயமலையில் ஏறுவது போல நேற்று இரவிலிருந்து இங்கே வந்து காத்திருந்து ஒரு சாகசமாக செய்து இந்த டிக்கெட்டை வாங்கியிருக்கிறார். ஒரு ஆளுக்கு அதிகபட்சமாக 2 டிக்கெட்டுகள் வரை விநியோகிக்கப்படுகிறது. இதே இவரை போலவே நேற்று இரவிலிருந்து பலரும் இங்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுக்கு இதுவரை டிக்கெட் கிடைக்கவில்லை, முறையாக டிக்கெட் விநியோகிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்களிடம் பேசலாம். நீங்கள் நேற்று எத்தனை மணிக்கு வந்தீங்க? நீங்கள் உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சா? நாங்கள் 11 மணிக்கு வந்துவாங்க. அப்போ இங்கே ஃபுல்லாக இருந்தாங்க, போலீஸ்லாம் இருந்தாங்க. அப்போ இங்கே க்யூ போட்டுருந்தாங்க, இங்கே கவர் போட்டுருந்தாங்க, உட்காந்து வாங்கி தான் உட்காந்தோம். போலீஸ் வந்து அடிச்சு வரட்டாங்க, எல்லாரையும் அடிச்சு வரட்டாங்க. எல்லாம் போயிட்டு காலைல 6 மணிக்கு வர சொன்னாங்க, காலைல 5 மணிக்கு வந்து நின்னோம். அப்பயும் அடிச்சு வரட்டாங்க எங்களை. மறுபடியும் 6 மணிக்கு தான் உள்ள வருவோம், போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் எல்லாம் போயிட்டோம். திரும்ப தான் அந்த கீழே நிற்கிறோம். நாங்கள் இந்த கீழே நின்றுருக்கோம் 6 மணிக்கு வந்து. ஆனால் 8:10-9 இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே லோக்கல் பேசுறதுக்கு இல்லையா, அவங்க எல்லாம் நேராக உள்ளே வந்து போகிறாங்க. அதை போலீஸ் எதுவுமே கேட்க மாட்டுறாங்க. அவங்க மாட்டு நேராக உள்ள போய் பெல்லாட்டை வைக்கிட்டு வாங்கிட்டாங்க. எங்களுக்கு இன்னும் டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க இப்போ. ஆனால் அவங்களுக்கு மேட்ச் நாளைக்கு மேட்ச் யாருக்கு மட்டும் எங்களுக்கு தெரியாது. அவங்க எடுத்து பிளாக்லாம் வைக்க போகிறாங்க, அதுக்கு அவங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நேற்றுலேருந்து நிற்கிறோம், எங்களுக்கு திருச்சி தண்டவரெலாம் பசங்க நிற்கிறாங்க வந்து. ஆனால் அவங்களாம் இன்ன வரைக்கும் ஒரு டிக்கெட் கிடைக்கல, டிக்கெட் தீர போது சொல்லிட்டு இருக்காங்க. தேவப்பிரியன், அதாவது சில இந்த வரிசையில் நிற்கும் முன்பு சில இந்த வரிசையில் நிற்பவர்களில் பலர் இந்த டிக்கெட்டுகளை வாங்கி கொண்டு கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு விற்பதற்காகவே காத்திருக்கிறார்கள் என கூறுகிறார்கள். இவர்கள் நேற்று இரவிலிருந்து இங்கு நின்று டிக்கெட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. காலையில் கள்ளச்சந்தையில் அந்த டிக்கெட்டுகளை விற்பதற்காக காலையில் வந்தவர்கள் தற்போது வரிசையில் உட்புகுந்து அந்த டிக்கெட்டுகளை வாங்கி கள்ளச்சந்தையிலிருந்து காத்து கொண்டிருப்பதாக குமுறுகிறார்கள். தேவப்பிரியன், சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் 26ஆம் தேதி நடைபெறக்கூடிய கிரிக்கெட் போட்டிக்காக டிக்கெட் விற்பனை நடைபெற்று வருகிறது. தொடர்பான பல்வேறு விவரங்களை கொடுத்த சேனாதிபதி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.